சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் கொலை மிரட்டல் விடுத்தும் பணம் கேட்டு மிரட்டும் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் 6 பேர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சி செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டி வரும் அசோக், நாராயணன், பிரபுவேல் முருகன், இளங்கோவன், மணிகண்டன் உள்ளிட்ட 6 பேர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்தனர். அப்போது தாங்கள் வைத்திருந்த மண்ணெண்ணையை எடுத்து 6 பேரும் தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர். இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் 6 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதிய பேருந்து நிலையம் அருகே தாங்கள் 25 வருடங்களாக ஆட்டோ ஓட்டி வருவதாகவும், சிலர் தங்களிடம் இந்த பகுதியில் ஓட்ட வேண்டும் என்றால் மாதம் 10,000 ரூபாய் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டினர். ஸ்டாண்ட் முறைப்படுத்தணுமா? முறைப்படுத்தணுமே, எங்க சேனல்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களா ஓட்டினாலும் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ் வச்சு டெய்லி எத்தனை போலீஸ் கேஸ் வண்டி நிறுத்தி போகிறாங்க. எந்த பட்சத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றது மட்டும்தான் கேக்குறாங்க. சம்பந்தப்பட்டவன் பேர் வந்து மோகன்ராஜ். அங்க வண்டி ஓட்டணும்னா குடுக்கணுங்களா? வண்டியா அங்க ஓட்டணும்னா நம்ம குடுத்தே ஆகணுங்களா? ஓட்ட விடுவாங்க இல்லன்னா போலீஸ் மூலியமா துரத்திட்டே இருப்பாங்களா? வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணு வழி இல்ல. வண்டி மீறி நிறுத்தினா அவங்க கிட்ட சண்டைப்பட்டு வண்டி நிறுத்தினா போலீஸ் கேஸ் போட்டு வண்டி எடுங்கிறாங்க.